birthday. In the sweet. இது அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து விஷ் பண்ண சொல்லு. போடா போ. அப்பா இன்னைக்கு என் பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீங்க தான் ரொம்ப பெரியவங்களாச்ச, உங்களை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம தப்பு பண்ணிட்டப்பா. ஆனா இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம என் கூட பேச வேணாம்னு சொல்லிருக்கேன். அதில்லப்பா. அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. என்னடா செஞ்ச? நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டப்பா. தெரியாம கொலை பண்ணிட்டப்பா. ஒரு பொண்ணு நாலு பேர் ரேப், அதை காப்பாத்த போய் கொலை பண்ணிட்டப்பா. தப்பு பண்ணிட்டப்பா. சிபி நீ கொலை செஞ்சுட்டியா? இல்ல சிபி, இல்ல நீ கொலை செஞ்சிருக்க மாட்டேன். அந்த தப்ப நீ செஞ்சிருக்க மாட்டப்பா. பொய்ய சொல்லுப்பா, சொல்லுடா பொய்யன்னு சொல்லு. பொய்யா இருந்தா நல்லா தாமா இருக்கும். அது உண்மைம்மா, ஆனா சத்தியமா சொல்றேன். நான் ஆத்திரத்துல தாமா செஞ்சேன், வேணும்ட்டே செய்யலம்மா. எனக்கு நம்ம சிபி ஏதோ கோபத்துல தெரியாம செஞ்சுட்டான் போல இருக்கு. அவன் எங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு அமிச்சிடலாங்க. நீங்கதான் எப்படியாவது லாயர் கிட்ட பேசணும். சிபிய காப்பாத்துங்க. என்ன பண்ணிட்டு வந்த நீ? சாரி, என்ன கரெக்ட்டா பண்ணு? என்ன தெரியாம என்ன கரெக்ட் பண்ணு? நீ என்னடா பண்ணிட்டு வந்த நிக்கிற? நீ சொல்ல சொல்ல. இன்னைக்கு நீ பொறுத்த நாள் இல்ல, நாங்கெல்லாம் செத்த நாள். நீங்க எதிர்பார்ப்பு ஆசைலாம் நான் சம்மதிட்டியே. உன்னை கோர்த்து ஒரு லாயரா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி கொலைகாரனா இல்ல? கொலைகாரனா கொலைகாரனா இல்ல? ஒரு பொண்ணை காப்பாத்துறது தானே வந்து கொலை செஞ்சா? ஊர்ல இருக்க பொண்ணெல்லாம் இவன் காப்பாத்தா இந்த பொண்ணை யார் காப்பாத்துவா? கொலைகாரன் தங்கச்சி யார் கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு கல்யாணம் ஆகட்டும், பரவாயில்லப்பா. சிபிய காப்பாத்துங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நீ தான் அனுபவிக்க போறியா? உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு அவன் பண்ணது ஒண்ணு சாதாரணமான காரியம் இல்ல. எனக்கு அம்மா அப்பா இல்ல, செத்துட்டாங்க. நான் போய் சொல்லிடு. இந்த கடைசி ஆசையை நிறைவேற்றுறான். போ. நீங்க சொன்ன மாதிரி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறப்பா. நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரவானு மட்டும் சொல்லாதீங்கப்பா. உங்களை எல்லாம் பாக்காமல் இருக்க முடியாதுப்பா. திருப்பதி பறவை மொட்டை அடிக்கிறதும் கொலை பண்றவன் காரணம் சொல்றதும் புதுசு இல்ல. நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணை காப்பாத்துறக்காக கொலை பண்ணிக்கிற. நான் என்ன சொல்றேன்? கொலை கொலை தானே. அப்புறம் யாய் அந்த பொண்ணு விட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்ற? அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டா எனக்கு தண்டனை குறையும் இல்லை சார். அது மட்டும் இல்ல, ஒரு ஆபத்துக்கு உதவ போய் தான் தப்பா நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா நீ புரிஞ்சுக்குவார் சார். ப்ளீஸ் சார், வாங்க சார், போகலாம். என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு இவன் கொலை பண்ணானா? நேற்றுக்கு எல்லாம் பொண்ணு வீட்டுல தான் இருந்தா, வெளியவே போலையே. எவனோ எதையோ சொன்னான்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறீங்களே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மரியாதை என்ன ஆறுது? என்னயா சார், நான் பொய் எதுவும் சொல்ல சார். வேற என்ன சொல்ல வர? நான் சொல்றது உண்மை சார். ஒரு தடவை உங்க பொண்ணை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிரு சார். தேவதி ஏமா, இவனை உனக்கு தெரியுமா? தெரியாது. இவரை பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தானே சொல்றேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். உங்க பொண்ணு போய் சொல்றாங்க சார். என் லைஃப் சார், அவங்க போய் சொல்றாங்க சார். இன்ஸ்பெக்டர், இது என்ன வீடா கோர்ட்டா?
ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? அவளுக்கு தான் தெரியாம சொல்லிட்டல்ல. முதல்ல அவளை வெளிய கூட்டி போங்க. ஏய் ரேவதி, போடல. இல்ல இல்ல நில்லுங்க. போய் சொல்றா சார். போய் சொல்றா. நில்லு. அவுட் ஆமா. போய் சொல்றா. I want to become a lawyer. I want to become a lawyer. என்னோட ஜெயில் சூப்பரிண்டென்ட் ரொம்ப நல்லவர். ஆரம்பத்துல லா படிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கல. ஆனா என்னோட பிடிவாதத்தை பார்த்து எல்லா பெர்மிஷன்களையும் வாங்கி என்ன லா படிக்க வச்சார். ஜெயில் விதிப்படி நான் எங்கேயும் வெளியில் சாப்பிடக்கூடாது. காலேஜ் முடிஞ்சதும் திருப்பி ஜெயிலுக்கே போயிடணும். இன்னைக்கு அவர் தான் எனக்கு கார்டியன் எல்லாமே. நீங்க எல்லாரும் அம்மா கையில் சாப்பிட்டுட்டு அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு கூட பிறந்தவங்க கூட விளையாடிங்க வரீங்க. ஆனா நாலு செவத்தை பார்த்து என் வேதனை சோகத்தை சொல்லிட்டு வரேன். ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் அதை பங்கு போடுறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது. நீங்க எல்லாம் எதிர்காலத்துல நல்லா இருக்கணுங்கிறக்காக இங்க படிக்க வரீங்க. ஆனா எதிர்காலமே இல்லாத நான் ஏன் இங்க படிக்க வரேன்னு தெரியுமா? நான் லாயர் ஆகணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அவர் ஆசை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இங்க படிக்க வரேன். சத்யா, நீ கோபத்துல ஆசை ஊத்திருந்தனா உன் வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை தான். ஆத்திரத்தை தப்பு பண்ணிட்டு உன் வாழ்க்கை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் உன்னை அடிச்சேன். ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுரு சத்யா. காலேஜில் குண்டாயசம் அரசியல் ரவுடியசம் எதுவுமே வேண்டாம். பல மேதைகளை உருவாக்கின இடம், உருவாக்க போகிற இடம், அதை ரத்தக்கரப்படுத்த வேண்டாம். நம்ம எதுவாக இருக்கோமோ அது நம்பர் ஒன்னாக இருப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம், அப்படியே இருந்துட்டு போவோமே. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதெல்லாம் விட்டுரு ப்ளீஸ். சிபி, சாரி சிபி, சாரி அஞ்சலி. இனிமே நீ என்ன சொன்னாலும் நாங்க எல்லாருமே கேட்போம். இந்த காலேஜுக்கு உண்மையான ஸ்டூடெண்ட்ஸா இருப்போம். இது ப்ராமிஸ். நில்லு பூபதி, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. உனக்கு உன் காதல் முக்கியம், உங்க அப்பாவுக்கு அவர் கௌரவம் முக்கியம், எனக்கு எங்க அப்பா முக்கியம். அதனால நீ உன் காதலுக்கு முக்கியம் கொடுக்காம உன் மனசுல இருக்கிற என்ன தூக்கி எறிஞ்சிரு. இந்த கல்யாணம் எந்த வித பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணும்.